டைம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தயிர் கப் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் அது என்ன கிராஃப்ட்னு பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னால் இந்த தயிர் கப்புக்கு மேலே ஒரு லேபிள் இருக்கும்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது நமக்கு தேவையில்லை ஓகே இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஒயிட் கலரில் இருக்கு உள்ள இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதை விட ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ரெஷ்ஷை விட ஸ்பாஞ்ச் நல்லாயிருக்கும் ஓகே ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அது நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு பிங்க் கலர் பேப்பரை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பவும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஃபோல் பண்ணியாச்சா இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு ரெண்டு பீஸ் வந்து கழிச்சிருச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி திருப்பி வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் ஓகே பாருங்கள் நல்லா திருப்பி வச்சு ஒட்டியாச்சு இதே மாதிரி அதையும் ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நான் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேப்பருக்கு ஓரத்தில் வந்து செல்லோடைப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்லோடைப் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க பொறுமையாக சுற்றிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஃபுல்லாகவே சுற்றியாச்சா நெக்ஸ்ட்டு மேலேயுமே செல்லோடைப் போட்டு ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டு கூட ஒட்டலாம் ஆனால் க்ளூ கொஞ்சம் லேட் ஆகும் காயிருக்கு அதுக்காக தான் நான் செல்லோடைப் போட்டு ரொம்ப ஈஸியாக வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக செல்லோ டைப் போட்டு ஒட்டியிருக்கேன் அதே மாதிரி நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெம் வந்து தேவைப்படாது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப இந்த தயிர் கப் இருக்குல்ல அதுலேயுமே அதுலயுமே கொஞ்சம் பிங்க் கலர் பேப்பர் வந்து வச்சு ஒட்டலாம் பேப்பர் எடுத்துட்டு ஒரு மேலே மட்டும் கொஞ்சம் பேப்பர் வச்சு ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவு மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் அதை வந்து மேலேயும் கீழே இருந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி பவு வந்து கிடச்சிடும் இதை வந்து அந்த மேலே இருக்க பிளேஸாக பார்த்து ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ வந்து நமக்கு கப் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா அதுக்குள்ளே வைக்கோல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த இதை எடுத்து வச்சுருக்கேன் அதே தான் நம்ம வந்து இதில் போட்டு ஃபில்லப் பண்ண போகிறோம் இது உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் தர்மாகோல் கூட போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு மேலேயுமே ஒரு தர்மாக்கோல் வந்து போட்டிருக்கேன் ஒரு தர்மா குட்டியாக கட் பண்ணி அது சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வச்சு ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த நம்ம செஞ்சு வச்சோம்னா இதை எடுத்து அதுக்குள்ளே உள்ளே வச்சிடலாம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்புறமா உள்ளே வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு முன்னால் இது ரெண்டில் வந்து லீஃப் வச்சுக்கலாம் ரெண்டு லீஃப் வந்து வச்சுக்கலாம் ஓகே நம்ம லீஃப் இப்போதைக்கு இப்படி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து லீவ் எடுத்து விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போதைக்கு அது வந்து லீஃப் வந்து ஃபோல்ட் ஆன மாதிரி இருக்குது இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா ஒட்டியாச்சா இப்போ வந்து இதை அதுக்குள்ளே இறக்கி வச்சிடலாம் க்ளூ போட்டு ஒட்டிடலாம் இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம் ஓகே ஒட்டியாச்சு இப்போ இது நல்லாவே காயட்டும் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்னொரு பீஸ் பண்ணி வச்சோம்ல அதையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சும்மா ரோல் பண்ணிக்கலாம் அதாவது அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது கொஞ்சம் பெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அது நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க பேக்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த தயிர் கப்பில் வந்து இதை ஒட்டிடலாம் அந்த கப்பில் படுற மாதிரி வச்சு இதை வந்து ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் ஓகே இதை ஒட்டிட்டோம்னா நம்ம கிராஃப்ட் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி நான் இன்னொரு கலர்லையுமே பண்ணி வச்சிருக்கேன் இது பிங்க் அண்ட் ப்ளூ அது ப்ளூ அண்ட் பிங்க் அந்த மாதிரி நான் மிஸ் மிஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா